பாரதிய ஜனதா கட்சி துவங்கப்பட்ட நாள் இன்று. 1980 ஏப்ரல் 6 பாரதிய ஜனசங்கமாக இருந்து இந்த சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தலில் பங்கேற்று அதற்கு பின்பாக அரசியல் சூழ்நிலை காரணமாக நெருக்கடி நிலை காலகட்டத்தில் ஜனதா கட்சியோடு இணைந்து அதற்கு பிறகு 1980 ஏப்ரல் 6 பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு புதிய அரசியல் இயக்கம் உருவான நாள் என்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தில் இந்த கட்சி உருவாக காரணமாக இருந்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய படத்திற்கும் இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை உருவாக்கிய கட்சிக்கான கொள்கையை உருவாக்கிய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவருடைய படத்திற்கு மரியாதை செலுத்தியும் பாரத அன்னையை வணங்கியும் எங்களுடைய இன்றைய பிரச்சாரத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர இந்தியாவில் அரசியல் இயக்கம் என்றால் எப்படி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வடிவத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது. அந்தியோதயா என்று சொல்வார்கள். ஏழைகளிலும் ஏழைகளாக இருக்கின்ற சமுதாயத்தின் கடைநிலையில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுடைய முன்னேற்றம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர்நாடி கொள்கையாக இருக்கிறது. இந்தி கூட்டணி, அந்த இந்தி கூட்டணி ஆரம்பித்த போது இருந்ததில் கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேர் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. பழைய யூபிஏ கூட்டணி இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் எல்லாம் இணைந்து யூபிஏ கூட்டணியை இன்னைக்கு புதுசாக இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கடந்த 10 சிதம்பரம் தொகுதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரு திருமாவளவன் அவர்கள் மத்திய அரசை குறை கூறுவதற்கும் பிரதமர் மோடி அவர்களை வசைபாடுவதற்கும் தான் அவருடைய நேரம் பயன்பட்டிருக்கிறதே தவிர இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமானது இந்த பகுதி. அது சிதம்பரம் கோயிலாக இருக்கின்றலாம், அல்லது சுற்றி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கலாம். சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலாவிற்கு அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு ஒரு எம்பி எப்படி கிடைச்சிருக்காருன்னு கேட்டா, கோயிலை இடிப்பேன், கோயிலுக்கு எதிராக பேசுறது, இந்து மதத்துக்கு எதிராக பேசுறது, இதை முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறவர் இங்க வந்து ஆன்மீக சுற்றுலாவை வளர்த்து எப்படி இந்த பகுதியினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விஷயங்களை, பாரம்பரிய பண்பாடு சார்ந்த விஷயங்களை எல்லாம் சுற்றுலா வாயிலாக உலகத்திற்கு எடுத்து சென்று அதன் வாயிலாக இந்த பகுதி மக்களுக்கு, அது டிராவல்ஸ் நடத்துறவங்களா இருக்கலாம், ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களா இருக்கலாம், டூரிஸ்ட் கைடா இருக்கலாம், எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இந்து மத எதிர்ப்பு, இந்து கோயில்களுக்கு எதிர்ப்பு, இந்து மதத்திற்கு எதிர்ப்பு என்று இருக்கக்கூடிய ஒரு எம்பியால் இந்த பகுதியில் இருக்கிற கோயில்களை எல்லாம் வைத்து இந்த பகுதி மக்களுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? தங்களுடைய சித்தாந்தத்தை பேசுவதற்கான எம்பி அல்ல, இந்த சிதம்பரம் தொகுதி மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எம்பி தான் இப்போது அவசியப்படுகிறார். கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கின்ற அத்தனை சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களையும் கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டிருப்பதுதான் திரு திருமாவளவன் அவர்களுடைய வேலை. வேங்கை வாசல் விஷயத்துல இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல, சமூக நீதி பேசுகின்ற அரசு அதற்காக ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியோட நிற்கிறாருன்னா இது சமூக நீதிக்கான அரசா? தமிழ்நாட்டில் பட்டியலினத்துக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற மாநிலமாக இது இருக்கிறது. ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. கேட்டா நாங்க திராவிட மாடல்னு சொல்றாங்க. இன்று திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற மாடலாக, வாரிசுக்கான மாடல் தான் திராவிட மாடலாக இருக்கிறது. இதற்கு முன்பாக இருந்த எம்பி திரு திருமாவளவன் எப்படி இந்த தொகுதியை புறக்கணித்திருக்கிறாரோ, பட்டியலினத்தை சார்ந்த மக்களை புறக்கணித்திருக்கிறாரோ, அதற்கு மாற்றாக
ஆக்கப்பூர்வமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நாங்கள் முன்னெடுப்போம். ஏனென்றால் ஜாதி மதம் இவற்றை பார்த்து அரசியல் செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் பிரிவினையை உண்டாக்கி அரசியல் செய்து கொண்டிருப்பது அந்த கூட்டணி. அத்தனை மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. ஒருங்கிணைந்த மக்கள் சக்தி இங்கு எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த சிதம்பரம் தொகுதி தாமரைக்கு பிரகாசமான தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலம் இருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர் பிரச்சாரத்துக்கு நாளை இங்கு வருகிறார். மற்றும் மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சிதம்பரம் தொகுதி என்பது எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2019 ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்தாங்க. ஒரு மோடி எதிர்ப்பலை அப்படின்னு ஒன்னு உருவாக்குனாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா பலம், இதையெல்லாம் வச்சு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத 2019 அறுவடை பண்ணாங்க. ஆனால் இப்போ அது நடக்காது. 2019 பெண்களுக்கு நாங்கள் மாசம் 8 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிக்கை கொடுத்தாங்க காங்கிரஸ். 2014 சரி 19 சரி காங்கிரஸை ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக கூட மக்கள் தேர்ந்தெடுக்கல. இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையெல்லாம் வெத்து வேட்டுங்கிறது மக்களுக்கு தெரியுங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியுங்கிறது இங்க இருக்கிற ஏதாவது சின்ன குழந்தைகளை கேளுங்க, அவங்க கூட கிராமப்புறத்துல இருக்கிறவங்க கூட சொல்லிடுவாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை என்பது எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாத காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வெற்று அறிக்கை. இன்று காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற சிந்தனையில் இருந்து முழுவதுமாக மாறி பிரிவினைவாத கட்சிகள், உங்கங்க இருக்கின்ற பிராந்திய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை போல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை இருக்கு. இது ஒரு தேசிய கட்சியோட தேர்தல் அறிக்கையா? தமிழ்நாட்டுல கூட்டணியில கொஞ்சம் ஒட்டிட்டு ஏதாவது கொஞ்சம் சீட்டை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக திராவிட இயக்கங்கள் பேசுகின்ற பிரிவினையை காங்கிரஸ் மாதிரியான தேசிய இயக்கங்கள் பேச ஆரம்பித்திருப்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது. திரு கமலஹாசன் எல்லா டிவியும் உடைச்சிட்டு கடைசி இன்னொரு டிவி உடைக்க வந்திருக்காரு. அவர் இந்த தடவை இந்தி கூட்டணி டிவியை அவரோட கையாலேயே உடைச்சிட்டு போவார். கச்சத்தீவு பிரச்சனையில நாங்க சரித்திரம் சொல்றேங்கிறீங்களே, சரித்திரத்துல என்ன நடந்திருக்குங்கிற உண்மையை சொல்லியிருக்கோங்க. திரு கமலஹாசன் அவர்கள் சரித்திரத்தை இன்னொரு தடவை நல்லா படிங்க. நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு வழக்கமான பள்ளி கல்வி கல்லூரி கல்வி இல்லை, நான் சின்ன வயசுல சினிமாவுக்கு வந்துட்டேன். சினிமாவில் அவர் பிரமாதமான நடிகர், அதுலலாம் மாற்றமே கிடையாது. சினிமாவில் நடிக்கும் போது பேசுகிற வசனம் மாதிரி அரசியலில் வசனம் பேசக்கூடாதுங்க. அதனால இந்த சரித்திரத்தெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பிஸியாக சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிறவர் இடையிலடையில் இந்த மாதிரி அரசியல் நேரத்தில் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போதாவது கொஞ்சம் ஒழுங்காக படித்தாருன்னா போதும்.